ஆஃபரப்படி பட்டாச வெடி. விசிட் பிஜிலி டாட் கோ. தி சென்னை சில்க்ஸின் எல்லோ வில்லோ ஃபர்னிச்சர், குரோம்பேட்டை மற்றும் திருவள்ளூரில். டாட்டர்ஸ் டேவை முன்னிட்டு ஆர்யா தன்னோட பொண்ணோட பேரை இப்போ சொல்லியிருக்காரு, அரியானா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. 2 months of being dad, happy daughter's day அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணோட பேரை ஷேர் பண்ணியிருக்காரு. சைஷாவுக்கும் ஆர்யாவுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அண்ட் இந்த விஷயத்தை விஷால் வந்து அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருந்தாரு. அவ்வளோ ஹாப்பியா வந்து அந்த நியூஸை சொல்லியிருந்தாரு. ஆர்யாவுக்கு சார்பட்டா பரம்பரை படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்தோட அவருக்கு பொண்ணு பிறந்ததும் பாத்தீங்கன்னா டபுள் சந்தோஷம் தான். அண்ட் பேரு ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேன் சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் டாட்டர்ஸ் டே முன்னிட்டு பாத்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் அவங்களோட பொண்ணுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல ஸ்னேகா அவங்களோட பொண்ணோட எடுத்துக்கிட்ட ஒரு கியூட்டான போட்டோவை ஷேர் பண்ணி, என்னோட ஹாப்பினஸ், என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட வீக்னஸ், என்னுடைய உலகம் நீ தான், யூ கம்ப்ளீட் அஸ், ஹாப்பி டாட்டர்ஸ் டே அப்படின்னும். அண்ட் ஸ்ரீதேவி விஜயகுமாரும் அவங்களோட பொண்ணோட எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி, நோ மேட்டர் ஹவு மச் ஐ சே ஐ லவ் யூ, உன்னை எப்பவுமே நான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னும். சரத்குமார் சார் வருவோட, பூஜாவோட, ரயான் மித்தனோட எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி, என்னோட எவர் லவ்விங் டாட்டர்ஸ், உங்க எல்லாருக்குமே எப்பவுமே சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், டேடி கிட்ட இருந்து ஸ்பெஷலான விஷஸ், ஹாப்பி டாட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் டாட்டர்ஸ் டேவை முன்னிட்டு அவங்களோட ஸ்பெஷல் விஷஸ் ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் இந்த மாதிரி பல செய்திகள் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, நம்ம இது வரைக்கும் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கிறவனும் எல்லாம் சொன்னது நல்லா இருக்கிற மாதிரி தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அழுது நின்றுருப்பான் அவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பசியில் இருந்திருப்பான், இல்லை அவன் மேலேயாவது கோபத்தில் இருந்திருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம், எவன் 24 hours நல்லா இருக்கிறான்? பசியில் இருந்துருக்கீங்களா? பசின்னா வந்து இப்போ நம்ம பழைய ஃபேமிலி அதுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 10 பேர் எங்கள் அம்மா, அதாவது எங்கள் சிஸ்டர்ஸு எல்லாம் கணக்கு பண்ணினா 10 பேர். எங்கள் அம்மா அவ்வளோ பேருக்கும் சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டங்கள்லான விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாம் அப்போ சம்பாதிப்பா வீட்டில் அப்பா, அது அப்பா வந்து சார், இப்போ நம்ம என்னுடைய அப்பா வந்து அப்போ இதுவில் இருந்தார், கட்சியில் அரசியலில் இருந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்து பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் எல்லாமே வந்துக்கிறாங்க. அப்பா பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் போது அண்ணா பிரச்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரியான இது கலைஞருக்கு தெரிஞ்ச ஒரே வில்லிவாக்கத்தில் அப்பா மணி, மூசு மணின்னா தெரியும், அப்படி ஒரு குடும்பம். எங்கள் ஆயா தாத்தாலாம் அதான், தாத்தா பாட்டிலாம் விவசாயம், ஒரு ஊருன்னு சொல்கிற ஒரு ஊரே விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அப்பா வந்து அதான் பெருசாக சம்பாதிக்கணும்னா புடைக்க தெரியாத மனுஷன் வாங்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேரோடு போயிட்டார். நல்ல பே, என்னுடைய பேரை வந்து இளஞ்சேரன், மாறனுங்கிறது புனை பேர் தான், இளஞ்சேரனுங்கிற பொருள் தான். பெரிய அக்கா பேர் முல்லைவனம், ரெண்டாவது அக்கா பேர் காவேரி, மூணாவது அக்கா பேர் முத்தாரம், நாலாவது அக்கா பேர் வந்து குலவிளக்கு, எம்ஜிஆர் வச்ச பேர். வக்கீல் ஆகணுங்கிறது ஃபஸ்ட்டு என்னுடைய இதுவே, பிஏபிஎல். ஆமாம், அந்த டைமில் தான் நமக்கு நம்ம ஓவியங்கிறனால ஆர்டேட்டராக எத்தனை வந்து மருது ஆர்டேட்டர்கிட்ட நான் ஸ்டண்டை சேர்த்தாங்க. அதுலேருந்து தான் இந்த சினிமா அப்படி தொடங்கிச்சு. அப்படி ஆமாம், இல்லைன்னா இது என்ன அப்படியே நான் வில்லிவாக்கத்தில் இருந்தால் ஒரு வக்கீலாவோ அரசியலாவோ அந்த மாதிரி மாறி இருந்திருக்கலாம், கட்சியை சார்ந்து போயிருக்கலாம். விவசாய குடும்பம், ஒரு ஊரே ஊர் ஃபுல்லாக விவசாயம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய குடும்பம், திடீர்னு ஒரு சோத்துக்கு கஷ்டப்பட்டது எப்படி? அது அந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போ நம்ம தாத்தா பாட்டிங்கிறது காலங்களில் வந்து அன்னைக்கு ஒரு பெரிய 100 ஏக்கர் 200 ஏக்கர்லாம் 50 ரூபாய்க்கெல்லாம் பத்திர பதிவு பண்ணியிருப்பாங்க, விற்றுருப்பாங்க. அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு காலகட்டங்கள் நம்ம சினிமா அதுக்குதுன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி அந்த இடமே நமக்கு அந்நியமாயிடுச்சு. என்ன பண்ண முடியும், இங்கே நம்ம ஊர்லேருந்துலாம் கூட வரல, ஏதோ இங்கேருந்து தான் 48 bus பிடிச்சா 45 minutes போயிடலாம். ஆனால் என்ன பண்ண முடியும்? ஆஃபர் அப்படி பட்டாச வெடி. விசிட் பிஜிலி டாட் கோ. தி சென்னை சில்க்ஸின் எல்லோ வில்லோ ஃபர்னிச்சர், குரோம்பேட்டை மற்றும் திருவள்ளூரில்.